வணக்கம். டைனமிக் கிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, மதுரையில் மலர்கள் முழுசாக ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க ஐயா நாகலிங்கம். அவங்க அதாவது பேசாத குழந்தையை பேச வச்சுருக்கிறாங்க. அவங்க வாழ்நாளில் குழந்தைகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அவங்க என்ன யோசனை சொல்லி அந்த குழந்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பற்றி இப்போ ஐயாவை பார்க்க அவங்க இடத்துக்கு வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மரங்கள் செடிகள் நிறைய சாதனை பண்ணியிருக்கிறீங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏன்னா அங்கே அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி எங்கெங்கேயோ அலைஞ்சி மனவேதனைப்பட்டு அதே ஒரு மன பயம் ஆயிடுச்சு ஐயா, அதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது இந்த நேரத்தில் குழந்தைய பற்றி பேசக்கூடிய விஷயத்தில் ஒரு முக்கியமான பதிவை பண்ணணும். சரி. எனக்கு ரொம்ப நெருக்கமாக என்னோட வேலை பார்த்த ஒருத்தருடைய ஒய்ஃபுக்கு தங்கச்சி. சரி. அவங்க ஒரு முறை ஒரு பிரச்சனையோடு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி டாக்டரால் சால்வ் பண்ண முடியலை. சரி. அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் மருந்து கொடுத்தேன், ஈஸியாக பேச ஆரம்பித்தாங்க. சரி. அவங்க டாக்டர்மா இந்த ஒரு ப்ராப்ளம் சொன்னியே இப்போ சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. மலர் மருத்துவம் ஒருத்தர் கொடுத்தாரு, சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர்மா மதுரையில் குழந்தையின்மைக்காக குழந்தையை உண்டாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை மாத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு சேவை மனப்பான்மையோடு இருந்தாரு. பிரசித்தி பத்தி டாக்டர்மா சொக்கியோளத்தில் இதில் விஸ்வநாதபுரம் பக்கத்தில் இருக்காங்க. அது ஒரு தர்மமாக செஞ்சுக்கிட்டு தர்மமாக செஞ்சு. சரி. அப்போ என்கிட்ட நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, எங்களால் பண்ண முடியல, அவரால் பண்ணி கொடுக்க முடியுமா, மருந்து கொடுக்க முடியுமா குழந்தைன்மைக்குன்னு கேளுங்க அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட பேசினோன்னே அந்த அந்த பெண்ணுடைய கேரக்டர்லாம் தெரிஞ்சால் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் மாட்ட பேசிட்டு அந்த மருந்தெல்லாம் எடுத்து எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த மாட்டே கொடுத்து விட்றேன். இந்த மாதிரி மருந்தை கொடுத்து விட்றேன், மதுரையில் நான் தூத்துக்குடியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டாக்டரை கூப்பிட்டு மருந்தை வாங்கிட்டு வந்துட்டேன், நாளைக்கு நாளை கழிச்சு நான் வந்து மருந்தை தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. அப்போ இந்த பெண்களை ஒரு ரெண்டு மூணு பேருக்கு குழந்தை இல்லை, மூணு பேருக்காகவும் மருந்து வந்திருக்கு. அந்த மூணு பேரையும் வர சொல்கிறாங்க டாக்டரம்மா, நாளை காலையில் வாங்க உங்களுக்கு மருந்து வருதுன்னு. அந்த மூணு பேரும் வந்து எங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னு. டாக்டரம்மாவும் பாண்டிச்சேரி அண்ணனுடைய ஃபாலோயர், பாண்டிச்சேரி அண்ணன் இந்த மலர் மருத்துவத்தை மலரின் அற்புதத்தை டாக்டர் பாச் மாதிரி உலகத்துக்கு பண்ணவங்க. சரி. அண்ணன் அரவிந்த் அவங்க ஃபாலோயருங்கனால இந்த டாக்டர்மா சொல்கிறாங்க, அதுக்குள்ளே மருந்து வந்தவுடனே அந்த மருந்து உள்ளே போகாமே கன்சீவ் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்குங்கிற. அந்த ஆற்றல் அந்த மருந்து கொண்டு உள்ளே சாப்பிடணும்னு அவசியம். இன்னா இருக்குன்னு நம்ம மருந்து இங்கே எடுத்தோம்னா போயிருது. போயிடுது. இன்னமா மூணு பேரும் வராங்க, மருந்து வாங்க வந்திருக்கோங்கிற வர சொல்லியிருக்காங்க. இல்லம்மா, மூணு பேருக்கும் குழந்தை உண்டாகி ஒரு பத்து நாள் ஆச்சுங்கிறாங்க. மருந்து அங்கே எடுக்க ஆரம்பிக்கலைங்க, குழந்தை உண்டாயிடுச்சு. அந்த மருந்து யாருக்காக நம்ம மனசுல நினைக்கிறோம் பார்த்துருக்க வேணாம், இந்த மருந்தின் தன்மை அங்கே போயிருக்கு. சரி. இதுதான் பாச்சுடைய சுப்ரீமசி. சரி. எனக்கு இதை நடைமுறையில் யாராச்சும் இருந்தா கொஞ்சம் அவங்களோட நான் பேசலாமா? பேசலாம். நான் சொல்றேன், நான் கூட்டிட்டு போறேன். என்னுடைய அண்ணன் மக, அவளுடைய மகளுக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லை. சரி. அவளுடைய சம்பந்தியே எனக்கு ஒன்று விட்டு அக்கா மக தான். சரி. ரெண்டு பேரும் என்கிட்ட மருந்து கேட்குறாங்க. ம். நானும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு தள்ளிக்கிட்டு இருக்கேன், நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. சரி. அடுத்த வாரம் மருந்து தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் மக கூப்பிட்டு, சிதப்பா ஆஸ்திரேலியில் இருக்க பொண்ணு குழந்தை உண்டாயிடுச்சுங்கிறா, அவள் சம்பந்தி வரா, நீங்கள் மருந்து ரெடி பண்ணணுன்னே அதுக்கு போயிடுச்சு போலாம் மாமா, குழந்தை உண்டாயிடுச்சு. சரி. அந்த எண்ணங்கள் வந்த உடனே அந்த குழந்தை அவ்வளவு என்ன மருந்துன்னு நம்ம தெரிஞ்சுட்டா அதை நினைச்சா போதும் அங்கே போயிருது. நம்ம அந்த பொண்ணை பார்த்துருக்கோம். சரி. அண்ணன் மகளுடைய மகளை. சரி. அவளை நினைச்சு நம்ம இந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன அனுப்புறது, பிளேன்ல அனுப்ப வேணா, நான் போயிடுறேன்னு போயிருச்சு. சரி. அவ கூப்பிட்டு சொல்றா, மாமா, அவ அண்ணன் மக சித்தப்பான்னு கூப்பிடுவா, அவ சம்பந்தி மாமான்னு கூப்பிடுவா, மாமா நீங்க மருந்து தாரேன்னு உடனே குழந்தை உண்டாயிருச்சு மாமா. சரி. அந்த மருந்தோட ஆற்றல பாருங்க பாருங்க, அவ்வளவு வேலை பார்க்கும் இந்த மலர்கள். அதை நினைச்சாலே போதும், அவ்வளவு அபூர்வ ஆற்றல் இருக்குது. அங்க மலர் மட்டும் இல்லையா, அங்க அமிர்தமும் சேர்ந்து வருது. அது மலரோட சேர்ந்து அமிர்தமும் சேர்ந்து வருது. ரைட். இப்போ நடைமுறையில உங்க கூட உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு
இதுல பலன் அடைஞ்சவங்க யார் இருந்தா சொல்லுங்க ஐயா. என்னோட ஒரு 10 வருஷமா ரொம்ப நெருக்கமா என்னால பழகின ஒரு இன்ஜினியர். சரி, கல்யாணம் ஆயிட்டு இந்த மாதிரி குழந்தை இல்லாம இருக்கல என்ன கேட்டாரு. சரி, அவருடைய அனுபவத்தை அவர் வாயிலாவே சொல்ல சொல்றேன். இப்ப வந்திருக்காரு, சரி, உங்களுக்கு நன்றி விவரிப்பாரு, கொடுக்குறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் செந்தில். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் மதுரையில தான் இருக்கேன். சரி, நான் கவர்மெண்ட்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரா கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றேன். சரியா? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில இருக்கேன். சரி, நான் தமிழ்நாடு பூராமே ஒர்க் பண்றேன். சரி, ஐயாவோட வீடியோ ஆரம்பத்து காலத்துல பார்த்து பார்த்து சரி ஐயாவை பார்க்கணும் சொல்லி ரொம்ப தடவை ட்ரை பண்ணிருக்கேன். சரி, பெங்களூர் எப்ப பார்த்தாலும் பெங்களூர். ஐயா வந்து அப்போ கொஞ்சம் பெங்களூரு சென்னைன்னு சொல்லி போய்கிட்டே இருந்தாரு. சரி, அப்ப நான் குழந்தைக்காண்டி நம்ம இந்த ஃபீல்ட்லயே இருக்கனால 5 வருஷமா நான் பார்க்காத டாக்டர் இல்ல. பெரிய ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பல, எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தாச்சு. என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணமோ பண்ணி விட்டாச்சு. சரி, கடைசியா எதுவுமே வேண்டாம் விட்டுருவோம் சொல்லி வந்து உட்காந்தோம். அப்பதான் மலர் மருத்துவம் கைக்கு வருது. சரி, ஐயாவோட இதை கேட்டுட்டு வீடியோ வரேன். சரி, ஐயாவை எப்படியாச்சும் பாத்துடணும். சரி, பார்த்து ஐயாவை அப்பதான் முதல் தடவை பாக்குறதுக்காண்டி பூ பழம் ஐயாவுக்கு கொண்டு வந்து தர்றேன். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை மட்டும்னு கேட்டார். சரி, நான் இந்த மாதிரி குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தேன், இப்ப தனியா வந்திருக்கேன் சொன்னேன். இதனால உங்களுக்கு என்ன மனத்து மனசுல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் பய உணர்வு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, போய் உள்ள போய் அப்ப ஐயா மட்டும் தனியா இருப்பாரு. உள்ள போய் மருந்து போட்டு என்ன மருந்துலாம் சொல்ல மாட்டாரு, மருந்து போட்டு இந்த தான் உங்களுக்கு கொடுத்தேன் சொல்லி. சரி, வாங்கி கரெக்டா வாங்கி அதுல இருந்து 11வது நாள் என் ஒய்ஃப் பிரெக்னன்ட், கன்சீவ் ஆயிட்டேன். கன்சீவ் ஆயிட்டாங்க 11வது நாள் தான். அதுல இருந்து நான் ஐயா கூட ரொம்ப நெருக்கமாயிட்டேன். ஐயா வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு. சரி, இது வந்து என்னுடைய அனுபவபூர்வ உண்மை. இன்னைக்கு அந்த குழந்தை தான் கூட்டிட்டு நான் கொடைக்கானல் போறேன். அதாவது ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நீங்க பார்க்காத ஆஸ்பத்திரி இல்ல. ஆமா, அவ்வளவு பார்த்து கடைசியில ஐயாவை பார்த்தா போதுங்கிற ஒரு மனநிறைவு வந்துட்டீங்க. வந்துட்டேன். ஐயா வந்து பார்த்து அவர் ஏதோ ஒரு மருந்து கொடுத்தார். ஏதோ இல்ல, என்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி மருந்து. உங்க மனதனுடைய புரிதலை அறிஞ்சு அது கொடுத்தாரு. உங்க மனசுல அதாவது உங்களை கவுன்சிலிங் பண்ணாங்க. ஆமா, எனக்கு வந்து எது வீக்கா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவர் அதுக்கேத்த மாதிரி பேட்ச் ஃபிளவர் எடுத்து கொடுத்தாரு. அப்ப எனக்கு பேட்ச் ஃபிளவர் தெரியாது, பழக பழக ஐயா கூட தெரிஞ்சிருச்சு. எனக்கு அப்போ வந்து 2-3 விஷயங்கள் செராட்டோ லார்ஜ்னு சில விஷயங்கள் எனக்கு இல்லாம இருந்துச்சு. அதை கரெக்டா பார்த்து இதுவா இதுவான்னு கரெக்டா கொடுத்தாரு. அது கைக்கு வந்தவொடனே எனக்கு பாசிட்டிவ் குழந்தை, கைக்கு வந்தவொடனே பாசிட்டிவ் ஆயிருச்சு. பாருங்க பிரபஞ்சம் பாத்தீங்களா, எங்க இருந்தீங்க நீங்க? அவரு பிரபஞ்சம் ஐயாவோட இணைச்சு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வச்சிருந்தீங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஐயானாலையும் மலர் மருத்துவனாலையும் மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு குழந்தை குழந்தை இருக்கு. மலர் மருத்துவத்தினுடைய மகிமையினால, ஐயாவுனுடைய உதவியினால, ஐயாவுடைய ஒரு மோட்டிவேஷன், ஐயாவுடைய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிச்சது பாட்ச் ஐயா, அவர் கண்டுபிடித்ததே இது, அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றார். அப்போ உங்க குழந்தை இன்னைக்கு கூட்டிட்டு கொடைக்கானல் போறீங்க. உங்களை சந்திச்சது கொடைக்கானல் குழு 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 குழுன்னு இருக்கும், அந்த சந்தோஷத்துக்கு போறீங்க. சந்தோஷத்துக்கு எல்லாமே காரணம் ஐயா தான். சந்திச்சது, உங்களோட பேசுனது, டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு அவர் உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.